விஷயத்தை கேள்விப்பட்டதும் உடனே ஓகே சொன்ன பிரதமர். மர்ம பெட்டி உடைகிறது. பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் திமுக பாஜக இடையே அரசு நிகழ்ச்சியில் ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக கடும் போட்டி நடக்கிறது. இந்த சூழலில் தற்போது வெளியாக இருக்கும் தகவல் ஒட்டுமொத்த திமுக தலைமையையும் உலுக்குகிறது. பிரதமர் மோடியை தமிழக பாஜக நிர்வாகிகள் சந்திக்க நேரம் கேட்ட நிலையில் முதலில் 30 நிமிடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தமிழகத்தில் நடைபெறும் 2 முக்கிய விஷயங்களை மேற்கோள் காட்டி நிலையில் பிரதமர் மோடி உடனடியாக அதுகுறித்து விரிவாக பேச நேரம் ஒதுக்கியிருக்கிறாரா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக டிஎம்கே ஃபைல்ஸ் என திமுகவினர் குறித்த தகவல்களை வெளியிட்டு வருகிறார். டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்றை நேரடியாக ஊடகங்கள் மத்தியில் வெளியிட்டு அண்ணாமலை, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 எந்த விவரங்களும் வெளியிடாமல் நேரடியாக ஆளுநரிடம் ஒப்படைத்தார். இந்த விஷயம் பெரும் பேசுபொருளாக இருந்த நிலையில் அந்த மர்ம பெட்டியில் இடம்பெற்ற ஆட்கள் யார் என்பது குறித்த தகவல் பரம ரகசியமாக இருந்தது. பல முக்கிய தொழிலதிபர்கள், அரசு உயரதிகாரிகள் போன்றோரின் விவரங்கள், பினாமி சொத்துக்கள் போன்றவை இருந்ததன் காரணமாக இந்த தகவல்களை அண்ணாமலை பொதுவெளியில் வெளியிடாமல் ஆளுநரிடம் ஒப்படைத்ததாக கூறப்பட்டது. இந்த சூழலில் தற்போது இந்த விஷயத்தில் மேலும் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும், தமிழக அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலையும் அசைத்து பார்க்கும் அளவிற்கு சொத்துக்கள் குவித்திருப்பதும், அதை தேர்தல் நேரத்தில் வாக்கிற்கு பணமாக மாற்ற திட்டம் வைத்திருப்பது குறித்த விஷயம் போன்ற முக்கிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறதா? பிரதமர் மோடி நாளை நேரம் ஒதுக்கிய நிலையில் மிக முக்கிய விவகாரங்களை நேரடியாக பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல அண்ணாமலை அனைத்தையும் தயார் செய்திருப்பதாகவும், பல முக்கிய பிரபலங்கள் இதில் சிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதால் பல முக்கிய திமுக பிரபலங்கள் அடுத்து என்ன நடக்குமோ என்ற கவலையில் இருக்கிறார்களாம். வழக்கமாக 1 மணி நேரம் தமிழகத்திற்கு பிரதமர் வந்து சென்றாலே ஆளும் மாநில அரசான திமுக கடும் அதிர்ச்சியில் இருக்கும். இந்த முறை பிரதமர் தமிழகத்தில் தங்குவது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் முக்கிய பகுதிகளுக்கும் செல்ல இருப்பதுடன் முக்கிய தலைவர்களை சந்திக்க நேரம் ஒதுக்கி இருப்பதால் கடும் கவலையடைந்திருக்கிறதா ஆளும் திமுக? தற்போது மர்ம பெட்டியில் உள்ள பல முக்கிய தகவல்கள் நேரடியாக பிரதமரின் கவனத்திற்கு செல்வதால் பல அதிரடி மாற்றங்கள் பிரதமர் வந்து சென்ற பிறகு நடக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நிறையவே நான் ரொம்ப விரும்பின தலைவர்கள், ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மதித்தது என் பசங்களுக்குமே தெரியும். நான் சொல்லி கொடுத்தேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், முத்துராமலிங்க தேவர், அவருக்கு அப்புறமா நான் ரொம்ப தலைவனுங்கிறது மோடிக்கு, அதுக்கப்புறமா தலைவனுங்கிறது அண்ணாமலைக்கு தான். எங்களோட ஒரு வீடியோ நாங்கள் டெய்லி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் பார்க்காம அவரோட வீடியோ பார்க்காம நாங்கள் தூங்கினதே இல்லை. டெய்லி அவங்கள பற்றி பேசாமல் எங்கள் வீட்டில் இருந்ததே இல்லை. எங்கள் பசங்க எனக்கு ஈக்குவலாக என் பசங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை எப்போவுமே வீடியோலேயே பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம். நேரில் ஒரு முறையாவது பார்க்க மாட்டோமான்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. நேரில் ஒரு முறையாவது பார்த்தே ஆகணும். ஏன்னா நல்ல பதவி, நல்ல படிப்பு, கல்வியோட அருமை தெரிஞ்சவர், பதவியை எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சவர், இளைஞர்களை மதிக்கக்கூடியவர், தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர், தன்னுடைய படித்து பதவியவே விட்டுட்டு கட்சிக்காக வந்தவர், அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். அவருக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஆதரவை நாங்கள் கொடுப்போம் எப்பயுமே. மாற்றத்தை ரொம்பவே எதிர்பார்க்குறோம்ல. இது வரைக்குமே எந்த மாற்றமும் நடக்கலை, இனிமேலாவது நடக்கணும்ல. எங்களுக்குலாம் பசங்க இருக்காங்க, அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம். எப்போவுமே வந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் வந்து அந்த பழைய விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அண்ணாமலைனாலே புதுமைங்கிற விஷயத்துக்கு வந்தாச்சு,